வணக்கம். டேண்டம் லொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கிறோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் விசாலமான கூட்டணியை அமைக்க உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெறக்கூடிய எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு இலங்கையில் மிகவும் விசாலமான கூட்டணியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் அமைக்க உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் அடுத்து இடம்பெறும் தேர்தலில் சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெறக்கூடிய எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு இலங்கையில் மிகவும் விசாலமான மற்றும் பலம் மிக்க கூட்டணியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் அமைக்க இருக்கின்றோம். அதன் அங்குரார்ப்பண நிகழ்வு எதிர்வரும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் பாரிய மக்கள் கூட்டத்துடன் சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியின் கன்னி பேரணி இடம்பெற இருக்கின்றது. நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் மற்றும் நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தாத கட்சிகள் என பல கட்சிகள் தமது பாரிய கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. அதேபோல பல்வேறு கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த பேரணியில் கலந்து கொள்வதாக தற்போதே எமக்கு அறிவித்துள்ளனர். அதேநேரம் சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தி கட்சியை இல்லாமல் ஆக்க சிலர் செயற்படுகின்றனர். அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றாலும் சுதந்திர கட்சியின் அதிகாரம் தற்போது எமது தரப்பினர் வசமே இருக்கின்றது. கட்சியின் தலைமையகம் கட்சி ஆதரவாளர்கள் அனைவருக்கும் திறந்திருக்கும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கிராமப்புற அபிவிருத்தி மற்றும் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எதிர்வரும் மாதங்களில் 2060 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு கிராமப்புற அபிவிருத்தி மற்றும் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எதிர்வரும் மாதங்களில் 2060 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. விவசாயம் மற்றும் கிராமங்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சாத்தியமான இடங்களில் புதிய விவசாய திட்டங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வருமான மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடு, தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த அபிவிருத்தி திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். நாட்டில் 15 லட்சம் பேர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 15 லட்சம் பேர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகியுள்ளனர் என மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. புகைப்பழக்கத்தில் இருந்து இளையோர் பலர் விடுபட்டு வருகின்றனர். எனினும் அவர்களை மீண்டும் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக்க பல்வேறு வழிகளில் ஈர்ப்பு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இளையோர் சிறுவர்களை புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக்க புகையிலை நிறுவனங்கள் பல தந்திரங்களை மேற்கொள்கின்றன. இது தொடர்பில் சமூகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் இந்த வார இறுதியில் வெளியிடப்பட உள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களை இந்த வார இறுதியில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றது. குறித்த பரீட்சையில் 346,976 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 281,445 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 65,531 தனியார் பரீட்சார்த்திகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவ பேச்சு காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இதன்படி சப்ரமவ மாகாணத்திலும் நொவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மேல் சப்ரமவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஓவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் பெரம்பலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மடத்தியாளத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சன்னிதியான் ஆச்சிரமத்தால் கதிர்காம பாத யாத்திரையினருக்கு குச்சவெளி ஆலயத்தில் வைத்து உதவி வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சன்னிதியான் ஆச்சிரமத்தால் கதிர்காம பாத யாத்திரை குழுவினருக்கு உதவி பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பாரம்பரியமாக சன்னிதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காம கந்தன் ஆலயம் வரை பாத யாத்திரை செல்லும் யாத்திரிகர்களுக்கு திருகோணமலை குச்சவெளி கிராமத்தில் அமைந்துள்ள தான் தோன்றி சித்தி விநாயகர் ஆலயத்தில் வைத்து மருத்துவப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று குறித்த உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திருகோணமலை கப்பல் துறை சரஸ்வதி வித்தியாலயத்துக்கு பாதுகாப்பு வேலி அமைப்பதற்காக 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி பாடசாலை முதல்வரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் கனடா நாட்டிற்கு பயணமாக இருந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் மட்டவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் கனடா நாட்டிற்கு பயணமாக இருந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற குறித்த இளைஞர் மதுளுடன் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சாவகச்சேரி மட்டுவில் பகுதியை சேர்ந்த 22 வயதான பீனா பானுஜன் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த இளைஞர் இன்றைய தினம் கனடாவுக்கு பயணமாக இருந்தமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தீர்மானத்திற்கு முதலாளிமார் சம்மேளனம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்குவது தொடர்பிலான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு முதலாளிமார் சம்மேளனம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. உற்பத்தி செலவு, இதர செலவுகள் உள்ளிட்டவற்றுடன் நோக்கும்போது 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குவது சிரமமானது என கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முதலாளிமார் சம்மேளனத்தின் பேச்சாளர் ரோஷன் ராஜதுரை தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் அரசாங்கம் தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளது. நமது முன்மொழிவுகளுக்கு செவிசாய்க்கவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் வெத்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு சிரமமாகும். தொழில்துறையில் உள்ள அனைத்து பங்குதாரர்களின் நலன் மீது அக்கறை இல்லாமல் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. பெருந்தோட்ட கம்பெனிகளின் காணிகளை கையகப்படுத்துவதானது முதலீடுகளையும் அது சார்ந்த ஒப்பந்தங்களையும் சட்ட ரீதியாக மீறுவதாக அமையும். இதேவேளை டான்ஸ் செய்தியாளரின் கேள்விகளுக்கு ரோஷன் ராஜதுரை அங்கு பதிலளித்தார். கேள்வி: 2021 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கான வெத்தமணி வெளியிடப்பட்டது. அப்போது டாலரின் பெறுமதி 200 ரூபாவாக இருந்தது. 3 வருடங்களின் பின்னர் அதாவது தற்போது டாலரின் பெறுமதி 300 ரூபாவாகும். இந்நிலையில் ஏற்றுமதி வருமானத்தின் ஊடாக சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கான வழிவகைகளை ஏன் செய்ய முடியாது உள்ளது? இதற்கு பதிலளித்த அவர், டாலரின் பெறுமதி அதிகரித்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதே நேரம் உற்பத்தி செலவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளும் அதிகரித்துள்ளன. சம்பள அதிகரிப்பை வழங்குவதில் எமக்கு விருப்பம்தான். ஆயினும் செலவுகளுடன் ஒப்பிடும்போது அரசாங்கம் நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க முடியாது. அடுத்த கேள்வி: கூட்டு ஒப்பந்தத்தின் போது வெளியார் உற்பத்தி முறைக்கு நீங்கள் இணங்கியிருந்தீர்கள். சுமார் 6 வருடங்களுக்கு முன்னர் ஒப்பந்தத்தில் கச்சா திட்டீர்கள். ஆனால் அந்த திட்டத்தை ஏன் கைவிட்டீர்கள் என்று ஊடகவியலாளர் கேட்டார்.
அதற்கான தடைகள் என்ன? அதற்கு பதிலளித்த அவர், வெளியார் உற்பத்தி முறையை நாங்கள் கைவிடவில்லை, நாங்கள் இப்போதும் அந்த முறைமைக்கு ஆதரவு வழங்குகின்றோம், ஆயினும் பெருந்தோட்ட தொழிற்சங்கங்களே இந்த முறைமைக்கு எதிராக இருக்கின்றன என்று பதிலளித்தார். உலக புகழ்பெற்ற வர்த்தக முதலீடுகளை ஈர்ப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ரோஹன் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மேக்ஸ் போன்ற உலக புகழ்பெற்ற வர்த்தகர்களின் முதலீடுகளை ஈர்க்க முடிந்தால் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாக அமையும் என காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ரோஹன் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்டார்லிங் போன்ற திட்டத்தில் இணைவதன் மூலம் நாட்டின் பின்னடைந்த பிரதேசங்களுக்கு இணைய வசதிகளை பிரச்சனையின்றி வழங்க முடியும். இது சுற்றுலாத்துறை உட்பட பொருளாதாரத்துக்கு பயன்படும் பல துறைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கைக்கு வரும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது இலங்கை அரசியலில் வழக்கமாகிவிட்டது. ஒரு விடயத்தை ஒருவர் வெற்றிகரமாக செய்யும் போது அதற்கு தடைகளை ஏற்படுத்துவதும் அந்த முயற்சிகளுக்கு இடையூறு செய்வதும் அரசியலில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஆனால் இதுபோன்ற உலக புகழ்பெற்ற தொழில் அதிபர்களை இந்த நாட்டுக்கு முதலீட்டாளர்களாக அழைப்பதை மக்கள் எதிர்க்க மாட்டார்கள் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ரோஹன் விஜயவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இளம்பருவ தற்கொலை மற்றும் தம்மை தாமே சுய தீங்குகளுக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட உளநல மையத்தின் ஏற்பாட்டில் இளம்பருவ தற்கொலை மற்றும் தம்மைத்தானே சுய தீங்குக்குள்ளாக்கும் செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண சமுதாய வைத்திய நிபுணர் வைத்தியர் அருள்குமரன், மனநல மையம் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் டேன் சௌந்தரராஜா மற்றும் அரசு திணைக்களங்கள் மற்றும் சமூகத்துடன் தொடர்புடைய அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு பிரதேசத்தில் இளம்பருவ தற்கொலை மற்றும் வேண்டுமென்று தம்மை தாமே சுய தீங்குக்குள்ளாக்கும் மாணவர்கள் இளைஞர் யுவதிகளின் செயற்பாடுகளை கண்டறிந்து அதற்கான தீர்வினை வழங்குவதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்றது. இப்போது நடந்து வரும் தற்கொலைகள் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்வதை பற்றி எவ்வாறு அதுகளை அணுகுவது என்பதை பற்றி ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டியுள்ளோம். இதற்கு பல துறை சார்ந்தவர்களும் பல நிறுவனங்களை சார்ந்தவர்களையும் சேர்த்து இந்த திட்டத்தை கொண்டு போகின்றோம். அதாவது கவர்மெண்ட் செக்டரில் கவர்மெண்ட் ஏஜென்ட் இது சம்பந்தமான ஊழியர்களும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஊழியர்களும் எமது மனநலத்துறையுடன் சேர்ந்து இது சம்பந்தமான பலதரப்பட்ட என்ஜிஓக்களையும் அழைத்திருக்கிறோம். மாணவர்கள் மத்தியில் செயற்படுகின்ற என்ஜிஓவையும் கூப்பிட்டு இருக்கின்றோம். இவர்களுடன் சேர்ந்து ஒரு பொது திட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்த சிந்தித்துள்ளோம். மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார சேவைகள் பணியகத்தினால் சுகாதார மேம்பாட்டு பாடசாலைகளை வலுப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார சேவைகள் பணியகத்தினால் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சுகாதார மேம்பாட்டு பாடசாலைகளை வலுப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் மாவட்டத்தில் 14 பிரதேச செயலக பிரிவுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு செயற்பாடாக மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார மேம்பாட்டு பாடசாலைகளை எவ்வாறு வெளிப்படுத்துவது தொடர்பான 2 நாள் பயிற்சி பட்டறை மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் நேற்று ஆரம்பமானது. சுகாதார மேம்பாட்டு பிரிவு மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பாடசாலை
சிகிச்சையாளர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார மருத்துவ மாதர்கள், ஆரம்ப பிள்ளை பெறாய பராமரிப்பு உத்தியோகத்தர்கள், பாலர் பாடசாலை பணியக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி பட்டறையின் மூலமாக அந்த சிறுவர்களின், பாலர் பாடசாலைக்குரிய சிறுவர்களின் போசாக்கு மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதுடன், அத்துடன் ஆரோக்கிய ஆரம்ப பிள்ளை விருத்தி மற்றும் மகிழ்ச்சியான கற்றல் சூழலை உருவாக்க முடிகின்றது. இதன்போது சமூக மட்டத்தில் கடமையாற்றுகின்ற வெளிக்கல உத்தியோகத்தர்களான சுகாதார வைத்திய அதிகாரிகள், கட் சுகாதார சிகிச்சையாளர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார மருத்துவ மாதுக்கள் மற்றும் ஆரம்ப பிள்ளை பராய பராமரிப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் பாலர் பாடசாலை பணியக உத்தியோகத்தர்கள், இவர்களை பயிற்றுவிப்பதன் மூலமாக இவர்கள் அந்த பாலர் பாடசாலைகளுக்கு சென்று அந்த ஆசிரியர்களுக்கு அறிவூட்டி அவர்களை மேம்படுத்தும் முகமாக இந்த பயிற்சி நிறை வழங்கப்படுகின்றது. சைல்டு ஆக்ஷன் லங்கா நிறுவனத்தினால் மட்டக்களப்பு இலிப்படிச்சேனி கிராம சேவையாளர் பிரிவில் கல்வி வள நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. சைல்டு ஆக்ஷன் லங்கா நிறுவனத்தினால் கல்வி வள நிலையம் ஏறாவூர்பற்று சங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இலுப்படிச்சேனி கிராம சேவையாளர் பிரிவில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. 2012 முதல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர்பற்று சங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பின்தங்கிய கிராமங்களான கரடியனாறு, கொடுவாமடு, பங்குகுடாவளி, இலுப்படிச்சேனி, புளையவேலி, தளவாய், காயங்குடா, தம்பானவழி ஆகிய 8 கிராம சேவையாளர் பிரிவில் வறுமைக்கோட்டின் கீழ் பாடசாலை செல்லும் மாணவர்களின் கல்வி, போஷாக்கு, சிறுவர் பாதுகாப்பு போன்ற அடிப்படை உரிமை மேம்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் 8 கிராம சேவையாளர் பிரிவில் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கான கல்வி வள நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சைல்டு ஆக்ஷன் லங்கா நிறுவனத்தின் முகாமியாளர் அப்ரா வக்கீல் தலைமையில் இடம்பெற்ற கல்வி வள நிலையம் திறப்பு விழா மற்றும் கலாச்சார நிகழ்வில் சைல்டு ஆக்ஷன் லங்கா நிறுவனத்தின் பணிப்பாளர் டில்ஷான் எதிரசிங்க மற்றும் நிதி நன்கொடையாளர் பென் பாலரத்னம் குடும்பத்தினர், சைல்டு ஆக்ஷன் லங்கா நிறுவன ஊழியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்த கல்வி வள நிலையத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த மாணவர்களுக்கு காணப்படுகின்றது. மாணவர்கள் எங்களிடம் பதிவு செய்யப்பட்டு தற்போது எங்களுடைய பதிவுக்குட்பட்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கு மாத்திரமே இந்த சலுகை வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் பிரிண்ட் வசதிகள், இன்டர்நெட் வசதிகள் மற்றும் ஃபோட்டோ காப்பி வசதிகள் அதனோடு சேர்த்து அவர்களுக்கான மேலும் இதுக்கு தகுதியான வறுமை கோட்டில் வாழ்கின்ற மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் இதன் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த கல்வி வள நிலையத்தினை சைல்டு ஆக்ஷன் லங்காவுக்காக அன்பளிப்பாக தந்த திரு பென் பாலரத்னம் அவர்களுக்கு நிறுவனம் சார்பாக நாங்கள் பெரும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த கல்வி வள நிலையத்தின் நோக்கமானது இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ள 5 கிராம சேவர்களின் பிரிவில் மாத்திரம் வசிக்கும் மாணவர்களின் கல்வியினை மேம்படுத்துவதற்காகவும், அந்த 5 மாணவர்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அவர்களின் குடும்ப நிலை அடிப்படையாக கொண்டு எங்களிடம் பதிவு செய்த மாணவர்களுக்காக விசேடமாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு திட்டமே இதுவாகும். இத்துடன் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டேன் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.